இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அயோத்தி தீர்ப்பை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே பெட்ரோல் பங்கிற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தீயணைப்புத்துறை அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பால தண்டாயுதபாணி பெட்ரோல் பங்க் வைப்பதற்காக தீயணைப்புத்துறையில் அனுமதி பெற விண்ணப்பித்திருந்தார். இந்த விண்ணப்பத்தின் மீது விசாரணை மேற்கொண்ட கோவை மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் பாலசுப்ரமணியம் பெட்ரோல் பங்கிற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க தனக்கு 50,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பால தண்டாயுதபாணி புகார் அளித்தார். அவர்கள் கொடுத்த அறிவுரையின் பேரில் பால தண்டாயுதபாணியிடமிருந்து 50,000 ரூபாய் பணத்தை பாலசுப்ரமணியம் பெறும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவிடாத ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். பாகலூர் அரசு ஆண்கள் பள்ளியில் ஆய்வு செய்ய நிலையில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தாமதமாக வந்ததும் இரண்டு ஆசிரியர்கள் முறையான அறிவிப்பு இன்றி விடுமுறை எடுத்ததும் தெரியவந்தது. மேலும் தாமதமாக வரும் ஆசிரியர்கள் பயோமெட்ரிக்கில் பதிவு செய்யாததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே காரைக்காலிலிருந்து டிராக்டரில் கடத்தி வரப்பட்ட 450 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை மதுவிலக்கு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலமங்க நல்லூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த மதுவிலக்கு பிரிவு போலீசார் அவ்வழியே வந்த டிராக்டரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதில் 450 லிட்டர் சாராயம் இருந்தது தெரியவந்தது. மேலும் அவற்றை புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து கடத்தி வந்ததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து சாராய பாக்கெட்டுகள் மற்றும் டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் அருள் என்பவரையும் கைது செய்தனர். சென்னை மணலியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த திருநாய்களுக்கு கருத்தரை ஊசிகள் போடப்பட்டன. மணலி பகுதிகளில் உள்ள வெறிநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளதாக வந்த புகாரை அடுத்து மணலி மாநகராட்சி மண்டலத்தின் ஆணையர் உத்தரவின்படி கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி ஊழியர்கள் நாய்கள் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் பிடிக்கப்பட்ட நாய்களுக்கு கால்நடை மருத்துவர்கள் கருத்தரிப்பு தடை ஊசிகளை போட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் எளிதில் திருவண்ணாமலை நகரினை அடையும் வகையில் ரயில்வே மேம்பால தூண்கள் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் 30.38 கோடி ரூபாய் மதிப்பில் 666 மீட்டர் தூரம் மேம்பாலம் அமைக்க கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ளது. இதனை காண வரும் பக்தர்கள் அலைக்கழிக்கப்படாமல் இருக்க மேம்பாலம் தூண்கள் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே அறுந்து கிடந்த கேபிள் வயரை அப்புறப்படுத்த முயன்ற இளைஞர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞர் வேல்முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சூழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கேபிள் வயரில் மின்சாரம் பாய்ந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் மொத்தம் 25 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
எனவே டெங்கு கொசு ஒழிப்பு பணியை போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9ஆம் தேதி சட்ட உதவி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சட்ட உதவி மையம் என்றால் என்ன, அதன் பணிகள் என்ன என்பது பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் ஊத்துக்கோட்டை விவேகானந்த பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊத்துக்கோட்டை குற்றவியல் நீதிபதி விஜயகுமார், காவல் துணை கண்காணிப்பாளர் சந்திரதாசன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் மற்றும் பள்ளியின் தாளாளர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய குற்றவியல் நீதிபதி விஜயகுமார், பள்ளி மாணவர்களிடையே அதிகம் சட்டங்களும் அதற்கேற்ப தண்டனைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மானாவாரி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் பார்த்தீனியம் செடி ஒழிப்பு தின விழா நடைபெற்றது. வேளாண்மை உதவி இயக்குநர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் நட்டனர். இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குப்புசாமி, செயலாளர் முருகேசன், துணைத் தலைவர் அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து மர்மநபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மணமேல்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் முக்கிய கடை வீதியில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்திற்கு முகமூடி அணிந்து வந்த இரண்டு பேர் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது அலாரம் அணை ஒலித்ததால் மர்மநபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் தப்பியது. தகவலின் பேரில் வந்த மணமேல்குடி காவல்துறையினர் ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்மநபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணி ஒருவரை மூதாட்டி தாக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் சிலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மூதாட்டி ஒருவர் கையில் இருந்த குச்சியினால் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தவரை தாக்கினார். இதனால் செய்வதறியாது திகைத்த அவர் அந்த மூதாட்டியை செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கரும்பு பயிர் சாகுபடி செய்வதற்கு சொட்டு நீர் பாசனத்திற்காக கூடுதல் மானியமாக 45,000 சேர்த்து 150,000 ரூபாய் வழங்கப்படும் என்று வேளாண்மை துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். கரூர் இஐடி பாலி சர்க்கரை ஆலையின் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு வருகை தந்த தேர்தல் மேற்பார்வையாளர் சம்பத் வாக்காளர்களிடம் விண்ணப்பங்களை ஆய்வு செய்தார். இதையடுத்து அங்குள்ள மாணவர் தங்கும் விடுதியை ஆய்வு செய்து உணவு மற்றும் மாணவர் கழிவறைகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். மேலும் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் விடுதி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேக்காட்டூர், லெம்பலக்குடி, குளத்துப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்காளர் விண்ணப்பத்தை ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருத்தணி பகுதியில் நகராட்சி ஆணையர் ராஜலட்சுமி தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கிஷோர் என்பவர் கடையில் பிளாஸ்டிக் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 5 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்து 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். நாமக்கல்லில் ஒருமையில் பேசிய நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துப்புரவு பணியாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் நகராட்சியில் குப்பைகளை சரியாக சேகரிக்கவில்லை என துப்புரவு ஆய்வாளர்களை நகராட்சி ஆணையாளர் சுதா ஒருமையில் திட்டியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த துப்புரவு ஆய்வாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலக வளாகம் முன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆணையாளர் சுதா பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் பேக் வாங்குவது போல் நடித்து கல்லாவில் இருந்த பணத்தை லாவகமாக திருடும் இளைஞரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை அடையாறு எல்பி சாலையில் கமலக்கண்ணன் என்பவர் கியூ பேக்ஸ் என்கிற பெயரில் பேக் கடை நடத்தி வருகிறார். அந்த கடைக்கு பேக் வாங்குவதற்காக வாடிக்கையாளர் போல் வந்த இளைஞர் ஒருவர் புதிய வடிவிலான விதவிதமான பேக்குகளை காண்பிக்குமாறு கூறியுள்ளார்.
இதையடுத்து கடைக்காரரும் பேக்குகளை காண்பிக்க நீண்ட நேரமாகியும் பேக் எதுவும் வாங்காமல் பிறகு வருவதாக கூறி அந்த இளைஞர் சென்று விட்டார். இதனால் சந்தேகமடைந்த கடைக்காரர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் கடைக்கு வந்த அந்த இளைஞர் பேக் வாங்குவது போல் பேச்சு கொடுத்து கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை லாபகமாக திருடுவது பதிவாகியிருந்தது. கொள்ளை போன பணம் சொற்பளவில் இருந்ததால் இது குறித்து காவல் நிலையத்தில் கடைக்காரர் புகார் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். வள்ளுவர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் சண்முகம். இவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 45,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றனர். இது குறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டுவதன் மூலம் 25,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அங்குள்ள தூத்தூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வாழ்க்கை ஆகிய கிராமங்களிடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் நீண்ட நாட்களாக வேண்டுகோள் விடுத்து வந்தனர். இதனையடுத்து அரியலூர் மாவட்ட கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட முதற்கட்டமாக ஆய்வு நடத்திட 22,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட உள்ள இடத்தை நீர்வள பாதுகாப்பு இயக்குநர் சத்யகோபால், அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் டி ரத்னா ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது தடுப்பணை கட்டப்பட உள்ள இடம், பாசன வசதி பெற உள்ள நிலப்பரப்பு உள்ளிட்ட விவரங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இளம்பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்த வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து பெரம்பலூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். டீக்கடை தொழிலாளியான இவர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை கரும்பு காட்டுக்குள் தூக்கி சென்று பாலியல் வல்லுறவு செய்து தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து குற்றவாளி மணிகண்டனை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2017 நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கு பெரம்பலூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி மணிகண்டனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்ற நீதிபதி மலர்விழி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து குற்றவாளி மணிகண்டன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 5 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காசிநாதன் என்பவர் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 250 மேற்பட்டோரிடம் 5 கோடி ரூபாய் வரை இத்துடன் இந்த காலை செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.